கொரோனா தொற்றினால் பெற்றோரை இழந்து ஆதரவின்றி தவிக்கும் குழந்தைகளுக்கான திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். கொரோனா தொற்று காரணமாக பெற்றோர், தாய் அல்லது தந்தையை இழந்த குழந்தைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்திருந்தார். பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வைப்பீடு, தாய் அல்லது தந்தை ஆகியோரில் ஒருவரை இழந்த குழந்தைகளுக்கு 3 லட்சம் உடனடி நிவாரணம், அனைத்து அரசு திட்டங்களிலும் முன்னுரிமை என்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1400 குழந்தைகள் தாய், தந்தை அல்லது இருவரில் ஒருவரை கொரோனா தொற்றினால் இழந்துள்ளது கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த குழந்தைகளை பாதுகாக்கும் வகையிலான திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்து இன்று தொடங்கி வைக்கிறார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழக்கும் போது தொற்று இல்லாமல் இருந்தாலும் அவர்களின் குழந்தைகளுக்கு அரசின் உதவித்தொகை கிடைக்கும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கொரோனாவுக்கு பிந்தைய பாதிப்புகளால் அல்லது இணை நோயால் உயிரிழந்த பெற்றோர்களின் குழந்தைகளுக்கும் நிதி உதவிகள் செய்ய மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு, ஆதரவற்ற நிலையில் இருக்கிற குழந்தைகளுக்கு உதவுவது என்கின்ற வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பெற்றோர்கள் இருவருமே கொரோனா நோயினால் இழக்காமல் வேறு இணை நோய்களினால் இறந்திருப்பார்கள் என்கின்ற அளவில் யாராவது இருப்பார்கள் என்று கண்டறியப்பட்டால் அவர்களுக்கும் ஏதாவது உதவி செய்கிற வகையில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோடு பேசி கொண்டிருக்கிறோம். பெற்றோர் இருவரையும் இழந்து இந்த மாதிரி ஏதாவது இணை நோயினால் இழந்தவர்கள் என்கின்ற வகையில் பட்டியல் இருந்தால் அதை அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கன்சிடரேஷனில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.